80களில் தமிழ் திரை என்பது இயக்குனருமயம் பாரதி ராஜா என்கிற மகத்தான கலைஞன் மாய வலையில் விழுந்து கிடந்த காலம். பாரதி ராஜா யாரை அறிமுகம் செய்தாலும் அவர்கள் புகழின் உச்சியின் தொடுவார்கள் என்பது விதி. அது ஹீரோயின்களோ ஹீரோக்களோ துணை நடுகளோ யாராக இருந்தாலும் பாரதி ராஜாவின் அறிமுகத்தில் உச்சம் தொட்டவர்கள். அப்படி கிழக்கே போகும் ரயில் படத்தில் பட்டாளத்தன் கேரக்டரில் அறிமுகமானவர் தான் நடிகர் விஜயன். அதன் பின் பாரதி ராஜா விஜயனை விடவில்லை. வரிசையாக நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் கொடுத்தார். குறிப்பாக நிறமாறாத பூக்கள், அதில் விஜயனுக்கு மாறுபட்ட ஹீரோ கதாபாத்திரம். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. அவ்வளவுதான், நம்பர் ஒன் இடத்திற்கு வந்தார் விஜயன். அந்த நேரத்தில் இயக்குனர் மகேந்திரன் தனி சாம்ராஜ்யம் ஆரம்பித்தது. ரஜினி நடித்த முள்ளும் மலரும் படம் மகேந்திரனின் தனி அடையாளம் காட்டியிருந்தது. அவரின் இரண்டாவது படமான உதிரிப்பூக்கள், இதில் விஜயனுக்கு ஒரு சைக்கோ கதாபாத்திரம் மாட்டியது. பட்டை கிளப்பினார் விஜயன். அலட்டிக் கொள்ளாமல், அதிர்ந்து போகாமல் அனல் நடுக்க வைத்திருப்பார். ஐயோ, இப்படி ஒரு மனிதனா என்பது மாதிரியான ஒரு பாத்திரம். படம் வந்தது, வெள்ளி விழா படமானது. அதன் பிறகு ஒளி பிறந்தது என்ற படத்தில் இன்றைய கனவு கண்ணி கீர்த்தி சுரேஷின் அம்மா மேனகா தான் ஹீரோயின். அப்போது மேனகா தான் ரசிகர்களுக்கு கனவு கண்ணி. இப்படி விஜயனுக்கு கிடைத்த வாய்ப்புகளில் சர்ரென்று மேலே ஏறியவருக்கு குடிப்பழக்கம் ஒன்று ஒட்டி கொண்டது. பெண்கள் வந்து குவிந்தார்கள். கேரளாவில் வீடு மனைவி மக்கள் அனைவரும் இருந்தும் அவரெல்லாம் இவங்களை மறக்கும் அளவுக்கு இவருக்கு குடிப்பழக்கம் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த குடிப்பழக்கம் விஜயனை போட்டு வீழ்த்தியதுன்னு சொல்லலாம். அதனுடைய விளைவு படங்கள் குறைந்ததாம். தனியாக வாழத் தொடங்கினாராம். அப்போதும் குடி விடலையா, உடம்பு கெட்டது. வில்லன் வேடம் தாதா வேடம் என கிடைத்த வேடங்களை நடித்து காசு வாங்கிட்டே இருந்தாராம். ஆனா நல்லா குடிப்பாராம், ஆனா சாப்பிட கூட மாட்டாராம். மீண்டும் குடி தூக்கம், உடல் வெந்து போனதாம். ஒரு நாள் யாருமற்ற அறையில் அனாதியாக இறந்து கிடந்தாராம் நம்ம எல்லாரும் மனசிலும் இடம் பிடிச்ச விஜயன் என்கிற ஹீரோ. இதுதாங்க பெரியவங்க சொல்லுவாங்க, குடி குடியே கெடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி வித்தியாசமான செய்தியை தெரிஞ்சுக்க நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னு தான், கோலிவுட் சென்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.